ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரவீன். டிகே நம்ம வந்து பாண்டிச்சேரியில் இருக்க ஆரோ கோல்டு டெம்பிள் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்குறோமோ அது நானும் அண்ணனும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வரும்போதே தெரியும் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பர்டிகுலர் இடம் மட்டும் இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. ஸோ நைஸ் பிளேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் உள்ளே போகலாம். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதிக்கான ஒரு இடத்துல இருக்குது. இந்த வழி இதுக்குள்ள வந்துன்னா அந்த மாற்றம் வந்து இது அப்படி இதுக்குள்ள வந்தாலும் ரொம்ப ரொம்ப சைலண்டாக அமைதியான ஒரு மாற்றம் வந்து போய் பார்ப்போம். நடுவில் தெரியுற அந்த அதுதான் அந்த மாதிரி அதுதான் வந்து இங்கே மேப் மாதிரி அதுதான் வந்து அந்த ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்க உள்ள வர்றதுக்கு வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ டிக்கெட் தான். மோஸ்ட்லி வந்து நம்ம யாருமே இல்லை, ஃபுல்லாக வந்து ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. அதாவது வெளியில வந்து நிறைய கண்ட்ரிஸ் பீப்புள் தான் இங்கே இருக்காங்க. நம்ம இந்தியன் பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியல, ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இங்கே. போக போக எந்த இடத்த பார்த்தாலும் எந்த சைடு போனாலும் சரிதான், அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம நம்ம ஏன் நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி நம்ம செட்டில் ஆயிடலாம் செட்டில் ஆயிடலாம்னு வந்து சொல்றாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது, இதெல்லாம் வந்த அப்படிலாம் தெரியுது, அவ்வளோ அழகா இருக்கு பாண்டிச்சேரியாலுமே வந்து. ஒரு இடம் உங்களுக்கு நான் பார்க்குறேன், இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து சீரிஸ் தான், டிவிடிஸ் தான் இருக்கு. அந்த டிவிடிஸ்லேயே வந்து மீன்கள் மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பாண்டிச்சேரிங்கன்னா நமக்கு தெரியாது ஒயின் ஷாப் மட்டும்தான், அதை விட பெஸ்ட்டு பிளேஸ் அந்த சூப்பர் பிளேஸாக இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ டெக்கரேஷன் இருந்தாலும் சேர்னஸாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாலுமே தெரியும், ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த இடம் சம்மர் பிளேஸ் சாப்பிட்டே கிடையாது, சம்மர் பிளேஸாக இருக்கு. இந்த மரத்தை பற்றி சொல்லணும்னா, அந்த வீட்டுக்கு எல்லாம் பார்த்தோம்னா பூமிக்குள்ளே போகுது, அதை பார்த்தோம்னா எல்லா வீடுகளும் பார்க்கறதுக்கு பூமிக்குள்ளே போகுது. மறுபடியும் பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியம் நல்லா இருக்கு, ஆழ மரம் அப்படி இருக்குமான்னு வாங்க பார்க்கலாம். இது
இந்த மாத்திரை மஞ்சள் ஹிஸ்டரியை பற்றி நம்ம சொல்கிறோம்னா, இது வந்து ஸ்ரீ அன்னையன் ஆலயம் அப்படின்னு தான் வந்து கேட்டு இருக்கு. அதுதான் வந்து மாத்திரை மஞ்சள்னு வந்து சொல்கிறாங்க. 1978 வருஷத்துக்கு வந்து தாமரை வடிவில் வந்து ஒரு தாழி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த தாழியில் வந்து 90 ஆண்டுகளில் வந்து எல்லா உலக நம்ம நாட்டில் எல்லா நாட்டிலிருந்து ஒரு கைப்பிடி மண் வந்து எடுத்து வந்து அந்த தாயில் வச்சு அடைச்சு இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வச்சு அது வந்து வருஷத்துக்கு 3 தடவை அதிகாலையில் 3 தடவை அதிகாலையில் தீ மூட்டப்பட்டு கோன் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. தீ மூட்டப்பட்டு ஒரு அமைதியான ஒரு தியானம் வந்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த 12 தோட்டத்துக்கும் வந்து அன்னை வந்து பேர் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா சித்த அந்த ஆனந்தம், ஒளி, ஆற்றல், செல்வம், பயனுடைமை, முன்னேற்றம், இளமை, சமூகம், பூரணத்துவம். இதுதான் அந்த 12 தோட்டத்துக்கும் வச்சிருக்கிற பேர். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் அந்த மாத்திரமதியோட ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதாக இருக்குல்ல பின்னாடி, அந்த ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கோல்டு மாதிரி, அதெல்லாம் வந்து மொத்தம் வந்து 1,00,000 அந்த கோல்டு மாதிரி இருக்கலாம் அந்த ரவுண்ட் ரவுண்டாக, அதெல்லாம் அது வந்து அதால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இதுதான் இது ஷார்ட்டான ஹிஸ்ட்ரி. ஸோ அது இப்போ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன். நாங்கள் இதே மாதிரி நான் வேறு ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் வந்து போகணும், நிறைய பிளேஸ் போகணும், அதுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு முக்கியம். உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம். எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியம். உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம். நீங்க எவ்வளவு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருப்போம். நீங்க சொல்ற இடம் தான், நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன ஒரு பிளேஸ்க்கு நாங்க போகணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க அந்த இடத்துக்கு கண்டிப்பா போறோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா போவோம். நம்ம நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அவ்வளவுக்கு போனோம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, அதர் ஸ்டேட்டுக்கும் போவோம், இந்தியா ஃபுல்லா போவோம். அதையும் தாண்டி நம்ம உலகம் ஃபுல்லா கூட போகலாம், எகிப்து பிரமேடு கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா எவ்வளவுக்கு முக்கியம், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க முக்கியம், வியூவர்ஸ் நீங்க முக்கியம் எங்களுக்கு. உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம். அந்த அதுக்கப்புறம் இப்போ வழக்கமும் நம்ம சொல்ல போறத இப்போ பிரவீன் சொல்லிடுவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கண்டிப்பாக அடிச்சு விடுங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ கிளம்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இந்த வீடியோல இருந்து. ஸோ பாய் சொல்லிக்கிறோம், டிகே அண்ட் பிரவீன்.